வெல்கம் டு அபூர்வாஸ் நல பாகம். இன்றைக்கி நாம் சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த அரைக்கீரை கூட்டு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இது நம்ம சாதம் சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அரைக்கீரை கூட்டு பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம கூட்டுக்கெல்லாம் பாசிப்பருப்பு ஜாஸ்தி சேர்த்தனா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 50 கிராம் அளவு இருக்கும். அதில் பாதி அளவு துவரம்பருப்பு, அதே கப்பால் பாதி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் இது மாதிரி ஒரு அளவு பாசிப்பருப்பு அதில் பாதி பாதி கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 தண்ணி போட்டு கழுவிட்டு வச்சுருக்கிறேன். நான் 3 பருப்பும் சேர்த்து 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப் பருப்புக்கு 3 கப் தண்ணி தேவைப்படும். நான் 2 கப் பருப்பு சேர்த்துருக்கிறதால 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நமக்கு வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ் பூண்டு ஒன்று தோல் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூட்டுக்கெல்லாம் நம்ம பூண்டு போட்டு செய்யும்போது வாயுக்கும் நல்லது, பருப்பு ஜாஸ்தி சேர்க்கறதால 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு இது ரொம்ப குழைவாக வேகக்கூடாது, நல்லா மலர்ந்து வெந்திருக்கணும், அந்த அளவுக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு 3 விசில் விட்டுட்டு எடுத்தோன்னா அந்த அளவுக்கு வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி வேகிறதுக்கு உங்கள் குக்கர் எத்தனை விசில் பிடிக்குமோ அதை வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்குது, அதே சமயத்தில் குழையெல்லாம் மலர்ந்து இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் வேக வைக்கணும். கூட்டுக்கெல்லாம் அந்த மாதிரி வேக வச்சோம்னா நம்ம சாப்பிடும்போது தேகட்டாமல் இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கூட்டு பண்ணுறதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் போட்டு வச்சுருக்கேன். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, அதில் நான் ஒரு 5-6 வரமிளகாய், குண்டு மிளகாய், காம்பு மட்டும் கிள்ளிருக்க, மிளகாவை கிள்ளலை, அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும், 2 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீல வாக்கில் நீங்கள் சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு நான் 1 கட்டு அரைக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அந்த கீரையை அதில் சேர்த்துக்கலாம். கீரை பார்த்து நம்ம சேர்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும், வதங்கி சுருங்கி வந்துடும். 1-2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க. கீரையை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, 1-2 நிமிஷத்துக்கு மட்டும் கீரையை வதக்கி விட்டுடலாம். இப்போ கீரை பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் வதக்கி விட்டு நம்ம சேர்க்கும்போது பாருங்கள் நிறைய இருந்தது, இப்போ சுருங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வதக்கி விட்டுட்டு இது வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் பொடி வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நம்ம அதை கீரையோடு அப்படியே கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும். நமக்கு கீரையிலேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும், வேகிறதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது, அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1-5 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க போதும். கீரை வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாகவே வந்துடும். நம்ம 2 நிமிஷம் வதக்கி வேற விட்டுருக்கோம், 1-5 நிமிஷத்துக்கு கீரையை வேக விட்டுடலாம். இப்போ கீரை வெந்து வர்ற கேப்பில் நம்ம தேங்காய் அரைக்க வேண்டியதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்சி கப்பில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் பல்லு பல்லாக போட்டு வச்சுருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் பல்ஸில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து நைஸாலாம் அரைக்க வேண்டாம், கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்து இந்த 5 நிமிஷத்துக்கு கேப்லேயே கீரை நல்லா வெந்துருச்சு, அதே சமயத்தில் கலரும் மாறலை பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, ஓப்பனில் வேக வச்சோம்னா நமக்கு கீரை கலர் மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த கீரையோட பருப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரட்டும், கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துட்டு அது கூடவே இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம 1-5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டோம்னா போதும், நல்லா ஒன்றா சேர்ந்து கொதிச்சு வந்துடும். 1-5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 5 நிமிஷமாக சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுன்னா போதும், கீரைலாம் கலர் மாறாமல் நல்லா வெந்து அருமை ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு வாசனையோட அருமையான அரைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.